தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு வந்து நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய் வந்து ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப மாதிரி. இது வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நார்மலாக யாரும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. கடலைப்பருப்பு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இந்த ரொம்ப வளவளப்பு இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு இருக்கும், இது நல்லாயிருக்கும். இது நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி எடுக்க போகிறோம். வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கடலைப்பருப்பை போடலாம். அடுத்து வரமிளகாயை போட்டுக்கலாம். வரமிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமேலே இப்போ இந்த இதை வந்து அம்மியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அது எப்படின்னு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாயும் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக வந்து அரைக்க முடியும். அதுக்கப்புறமே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்குனது வந்து ஒரே அம்மியாக அரைக்காமல் கொஞ்சம் பாதி பாதியாக அரைச்சிக்கணும். இந்த ஒரு சட்னியை வந்து நாங்கள் மூணு பேர் அரைச்சோம். எங்கள் அம்மா அரைச்சாங்க, அதுக்கப்புறம் நானும் அரைக்கிறேம்மா அப்படின்னேன். அதனால தான் நான் அரைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி ஒரு நல்லா இப்படி நைஸாக வந்ததுக்கப்புறமேல ரொம்ப நைஸாக வராது. நமக்கு மிக்சியில் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுதான் இதில் டேஸ்ட்டே. அம்மியில் அரைச்சோம்னா ரொம்ப நைஸாக வந்துடும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது அம்மியில் அரைச்ச சட்னி நார்மலாக நல்லாயிருக்கும். இது அதுவும் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் அரைச்சதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே, எங்கள் அம்மா, என் தம்பி ஒய்ஃபு, மூணு பேருமே அரைச்சோம். இது என் தம்பி ஒய்ஃபு, அவளும் அரைக்கிறேன்னு சொல்லவும் அவங்களாம் அரைச்சது. அதனால் மூணு பேருமே இந்த சட்னியை அரைச்சோம். சட்னி அரைச்சி முடித்ததுக்கப்புறமேல தாளிக்கிறது. அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமேல அந்த சட்னியில் அதை ஊற்றி கிளறி இதை சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா கையால் செஞ்ச சட்னியை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அம்மி இதெல்லாம் நம்ம வந்து திருப்பி அகைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இட்லி தான் சாப்பிட்றோம். நீங்களும் இட்லி சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வாங்க. இங்கே பாருங்கள், இட்லி நான் சாப்பிட போகிறேன். பாய்.